வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் ஸோ வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இறைவன் உண்மையாலுமே தன்மையற்றவன் இறைவன் தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சேனல்லையே ஆகட்டும் மாதிரி சேனல்லே ஆகட்டும் எண்ணற்ற பதிவுகள் பார்த்துருக்கோம் ஆனால் இறைவன் இந்த தன்மையுடையவன் இறைவனுக்கு இதுதான் உரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து பார்த்து வணங்கி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இதற்கு ஏதுவாக அவர்கள் எடுத்துக்காட்டாக கொடுக்கக்கூடிய சமய நூல்கள் இருக்குது பாருங்க இந்த நூலில் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி மேம்போக்க பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரிய தான் செய்யுது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் உண்மையான தன்மையை ஆழ ஆராய்ந்து பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நல்ல ஒரு நிலை எய்திய அந்த ஒரு மாந்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எதில் இருந்து தெரியுங்களா ரொம்ப கிளாசிக்கலான ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம் திருவாசகம் தான் அதுலேயும் எது முதல்ல இருக்கக்கூடிய சிவபுராணம் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டை தான் பார்க்க போகிறோம் நாலே வரி தான் இறைவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டார் சிவன் வந்து சிவபெருமான் அப்படின்னு சொன்னேன் இப்போ திருவாசகம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் யார் சைவர்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அப்போ சைவர்கள் ஈசனை வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஈசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த உருக்கொண்டு இருப்பார் அப்படின்னு கேட்டால் சாம்பல் மேனி உடையவராகவும் புலித்தோல் போத்தியவராகவும் சூலாயுதத்தை கையில் ஏந்தியவராகவும் உருத்திராக்கம் அணிந்தவராகவும் பாம்பை கழுத்தில் உடுத்தியவராகவும் இல்லையா சடாமுடி தரித்து கங்கையை தலையில் கொண்டு நிலவ ஏந்தி ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு உருவகம் நமக்கு இருக்குது நந்தி வாகனம் கொண்டு இல்லையா உமையவள் இருக்க இருக்கக்கூடியவர் வந்து ஈசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவ அமைப்பு இருக்குது இல்லை அறுபத்தின் ரூபமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லிங்க வடிவமாக பார்க்கலாம் இதுதான் நமக்கு வந்து சைவ சமயம் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இரண்டு வடிவங்கள் தான் இறைவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பெரியவர்கள் முதல் கொண்டு இன்று நாம் இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே இது போல் இருக்கக்கூடிய தன்மைகளோட ஒத்து தான் நம்ம வந்து இறையனார பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா சரி இப்போது மாணிக்க வாசக பெருமான் எப்படி இறைவனை வர்ணிக்கிறதுல இறைவனுடைய தன்மையை அப்படியே அப்பட்டமாக எப்படி எடுத்து சொல்கிறார் இப்படி எடுத்து காட்டுறாருன்னு பாருங்கள் பெரிய நூல் அப்படியே திருப்பி ஏதோ நடு மையத்தில் இருந்தெல்லாம் எடுக்கல திருவாசகத்தினுடைய முதல் தலைப்பு சிவபுராணம் அதில் வந்து ஏறத்தாழ ஒரு எழுபதாவது வரி அதிலிருந்து எழுபத்து நாலாவது வரி நாலே வரி தான் ஒரு பாட்டு தான் சரிங்களா எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம்மா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அவனுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது சரி இறைவனுக்கு எந்த இன்பமும் துன்பமும் கிடையாது அப்படின்னு கேட்டால் இருக்கவும் செய்யுது அப்படிங்கிறது என்னங்க இல்லைன்னு சொல்கிறீங்க இருக்குது அப்படிங்கிறீங்க எப்படி நாம் இறை அம்சமாகவே இருக்கக்கூடியவர்கள் எல்லா உயிர்களுமே சரிங்களா சரி நமக்குன்னு விளக்கம் சொல்லும்போது நம்மளை பொருத்தியே சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு எளிமையாக புரியும் இல்லையா அப்போது எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் தன்மையை உணர்ந்து இறையாகவே ஆகியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலைப்பாடு இல்லாமல் ஒரே சமமான மனோநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் அவர்களும் இதே பிறப்பாக எடுத்து தான் அந்த நிலையை எழுதியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி இந்த நிலை அடைவதற்கு முன்னதாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நாம் இருக்கக்கூடிய சராசரியான ஒரு நிலை நமக்கு இன்பமும் துன்பமும் இருக்குது தெரியும் அப்போது நாமும் இறைவன் தான் இறைத்தன்மையை உணர்ந்தவர்களும் இறைவன் தான் அப்போது இன்பமும் துன்பமும் இல்லானே அப்போ இறைவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லைன்னு சொல்கிறது யாருக்கு அந்த இறைவனுடைய தன்மையை அட எய்தியவர்களுக்கு உள்ளானே அப்படின்னு சொன்னால் நாம் போல் இருக்க உங்களுக்கு அப்போ இறைவன் எந்த இடத்துல இருக்கா ரெண்டு இடத்துலையுமே இருக்கான் அப்போ இறைவனுக்கு வந்து இன்பம் இருக்கா இருக்குது துன்பம் இருக்கா இருக்குது எதுவுமே இல்லையா இல்லை இறைவன் அனைத்திற்கும் சமமான ஒரு தன்மையை கொண்டவனாக இருக்கிறான் இப்போ எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் இறைவனுடைய ஒரு தன்மை தான் என்னன்னு கேட்டால் சொல்ல முடியாது ஏன் நீ என்ன சொன்னீங்கன்னாலும் அந்த தன்மையில் இறைவன் இருக்கா இப்போ நீங்கள் வந்து இறைவனுக்கு ஒரு உருவகப்படுத்த முடியுமா படுத்தலாம் இறைவனை அப்படியும் பார்க்கலாம் உருவ மற்ற ஒரு தன்மையிலையும் இறைவனை பார்க்கலாம் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு சிவனை சிவனாக தான் தான் பார்க்கணுன்னு இல்லை உங்கள் ரூபத்துலேயும் கூட பார்க்கலாம் திருமாலாக கூட பார்க்கலாம் பிரம்மதேவராக கூட பார்க்கலாம் இந்திரதேவனா பார்க்கலாம் யாராக வேணாம் என்னவாக வேணாலும் பாருங்கள் இது பாருங்கள் இது ரோடு டிரான்ஸ்மிட்டர் இந்த மாதிரி கூட பார்க்கலாம் எல்லாம் இறை தான் அப்போ இன் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இருக்கவும் செய்து இல்லவும் செய்து ரெண்டு நிலையிலும் அவன் இருக்கிறான் ஸோ இறைவன் ஏகப்பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தன் அவன் எந்த ஒரு இடத்திற்கும் கொண்டு அவனை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் பொருத்த முடியாது முதல் வரியிலேயே அவுட்டு முடிஸ்டர் இறைவனுக்கு எல்லா தன்மைகளும் இருக்கிறார் இறைவன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வரி பாருங்கள் அன்பருக்கு அன்பனே அவன் மேலே அன்பு செலுத்திங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் மீறான அன்பு உங்கள் மேலே செலுத்துவானா அன்பருக்கு அன்பனே இப்போ நான் எப்படின்னா அது இப்படி போகிறது நான் இப்படின்னா அது இன்னும் கீழே போகிறது அந்த மாதிரி அன்பருக்கு அன்பனே அவ்வளோ எளி எளிமையிலையும் எளிமையானவன இறைவன் யாவையுமாய் அல்லையுமாய் இப்போது அன்பருக்கு அன்பனே நீ எவ்வளோ பணியிறியோ உனக்கும் கீழே பணியக்கூடிய அளவுக்கு இறைவனுக்கு அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு நீ எவ்வளவு இறைவனுக்கு மேலே ஏறுறையோ உனக்கு மேலே ஏறக்கூடிய தன்மையும் இறைவன் அப்படிங்கிறது கொண்டு வரும் ஸோ நீ எப்படி வந்து இறைவனை அணுகுகிறாயோ அதற்கு ஏற்றார் போலவே இறைவன் உன்னிடம் வந்து அணுகுவான் ஸோ அன்பருக்கு அன்பனே நம்ம வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லை அதனால தான் எது நமக்கு தேவையோ அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காங்க அன்பருக்கு அன்பனே சரிங்களா நீங்கள் அன்போடு இறைவனை அணுகும் பொழுது இறைவன் உங்களுக்கு இன்னும் ப அடிபணிந்து அப்படியே அன்போடு இறைவன் வருவாரா அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் யாவையுமாய் எல்லாமாவும் இருக்காராம் எல்லாமும் நீங்கள் எதை சுட்டி காட்டுனீங்கனாலும் சரி கண்ணுக்கு தெரிந்தது தெரியாதது அறிவிற்கு உட்புட புலப்பட்டது புலப்படாததுன்னு சொல்லி எதாக இருந்தாலும் சரி இறைவன் அதுவாக உள்ளான் யாவையுமாய் அல்லையுமாய் அப்படியும் கிடையாது நான் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது சரியாது இறைவன் சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாதது நான் இல்லைன்னு தானே சொல்ல முடியும் சொல்லிட்டு போ இறைவன் அதுலேயும் இல்லை இல்லை இருக்குன்னு சொன்னால் இருக்கு இல்லைன்னு சொன்னால் இல்லை அவ்வளோதான் அதுவும் இறைவனுடைய அந்த அந்த விளக்கத்திற்கு உண்டான தத்துவத்திற்கும் மீறியவனாக இறைவன் அந்த இடத்துல இருக்கிறான் எல்லாமுமே இருக்கான் ஏதுமற்ற ஒரு தன்மையாகவும் இருக்கிறான் இப்போவும் இறைவனை ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மளால் வைக்க முடியாது மூணாவது சோதியனே சோதி வடிவானவனே அப்போ இறைவன் ஒளி உருந்தியவனாக இருக்கிறான் என்னங்க எந்த தன்மையும் இல்லாதவன் சொன்னீங்க இப்போது சோதி வடிவானங்கிறீங்க இப்போ இரு சோதின்னு ஒன்று இருந்ததுன்னா சோதி அற்ற தன்மை இருள்னு ஒன்று இருக்கும் அப்போ இருள் தெய்வம் இல்லையா நிறைய பேர் இறைவன் வந்து வடிவானவன்னு சொல்கிறாங்க சோதி வடிவானவன் சொல்கிறாங்க அப்போ இருள் வந்து இருள் வந்து இறைத்தன்மை கொண்டது இல்லையா அப்படின்னு கேட்டால் பாருங்கள் சோதியனே ம் சோதி வடிவானவனே துன் இருளே இருள் வடிவானவனும் இறைவனே ஸோ நீ சோதி வடிவாகவும் இறைவனை பார்க்கலாம் இருள் ஒடிவாகவும் இறைவனை காணலாம் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே இப்போ எல்லா வகையிலையும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு பார்த்த சாமி ஏன் இப்போ எல்லாமே இறைவனுங்கிற எங்கள் கையை காது உடம்பு எல்லாமே இறைவன் தான் எங்கள் அண்ணு முன்னாடி இருக்கிறது போகிறது வர்றது எல்லாமே இறைவன் தான் ஆனால் நீ சொல்லக்கூடிய தன்மை என்னால் உணர முடியலையே தோன்றா பெருமையனே புரியலையே எப்படியே எனக்கு புரியல நீ என்னென்னமோ சொல்கிறிய ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்கிற தோன்றா பெருமையனே ஆதி ஏன் புரியலங்கிறது பார்ப்போம் சரிங்களா ஏன் வந்து இறைவனை நம்மளுக்கு புரியல அப்படிங்கிறத பின்னொரு நாள் பார்ப்போம் இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்குவோம் எல்லாமே இறைவனு சொல்கிறேன் தோன்றா பெருமையினையே எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை இப்போது நம்ம வந்து ஒரு காரியத்தை பண்ணணும் சைக்கிள் ஓட்டுறோம் சரிங்களா இந்த சைக்கிள் ஓட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல எடுத்தோடனே ரெண்டு சக்கரத்தில் நம்மளுக்கு ஓட்ட முடியறதில்ல இப்போ இன்னும் ரெண்டு சக்கரத்தை சேர்த்து வச்சு நல்லா அப்படி பாதுகாப்பாக அப்படியே போகிறோம் கொஞ்சம் பழக பழக என்ன ஆகுது அந்த ப சைக்கிளை ஓட்டி பழகினதற்கு உண்டான தன்மை ஒன்றுனா ஒரு காலம் அப்படி எடுக்கிறோம் பிறகு அதில் ஓட்டி பழகணுன்னு இன்னொரு காலம் எடுத்து இரண்டு சக்கரத்தில் நம்ம வந்து போகிறோம் நல்லா இன்னும் வித்த தெரிஞ்சும் ஒரு சக்கரத்துலேயே வரா அப்போது இந்த ஒரு மிதிவண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள் பழகிறதுக்கே ஒரு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ இறைவனை உணர்வதற்கும் ஒரு முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வாழ்க்கைனால் இப்படித்தான் வாழணும்னு ஒரு முறை இருக்குது ஏன் அப்படி வாழ்ந்தேன்னா நீ வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு அப்போது எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் எல்லாமாகவுமே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஏன் என்னால் உணர முடியலன்னா அதற்குன்னு ஒரு தன்மை உண்டு அந்த தன்மையும் அந்த வழிமுறைகளையும் பின்பற்றும் பொழுது இறைவனை எல்லா இடத்திலும் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சரியா இந்த இறைவன் இப்படி எல்லாமே இருக்கான்னு சொல்கிறீ எப்போ இந்த இறைவன் தோன்றுனா இறைவன் என்னை படைத்தான்னு சொன்னில்ல அப்போ இந்த இறைவனை யார் படைத்தது இறைவன் தோன்றியது எப்போ அப்படின்னு கேட்டால் நாலாவது வரியில் அது வருது பாருங்க ஆதியனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே அவன் இருந்தா இருக்கா இருந்துக்கிட்டே தான் இருப்பான் அவ்வளோதான் ஆதியனே முதல்ல இருந்தாயா அந்தம் நடுவில் அது முடிவு நடு நடுவில் இருக்கானா இருக்கா முடிவு தெரியலப்பா இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இருக்கேன் நானும் போயிட்டே இருக்கேன் அதுவும் இருந்துக்கிட்டே இருக்கேன்னு வந்துக்கிட்டே இருக்கியா தெரியல ஆனால் மாணிக்கவாசி ஒரு டிக்ளரேஷனே கொடுத்துட்டார் ஆ ஆதியனே முன்னாடி இருந்தால் அந்த முடிவும் நடுவும் ஆகி அல்லானே ஸோ அவனுக்கு அதில் இருந்தால் இருந்தபடியே இருந்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு நடு முடிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி தோன்றினானோ தோன்றியவன் தோன்றியபடியே இருக்கிறான் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவனுக்கு நடு முடிவு இல்லை இது கடைசி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது தோன்றியவன் தோன்றியதர் போலவே இன்னும் இருக்கிறான் அவ்வளோதான் ஆதி ஏனே முன்னாடி இருந்தால் இருந்துக்கிட்டு இருக்கா இருந்துக்கிட்டே இருப்பான் ஸோ அவனுக்கு நடுவில் இருந்தால் அதே மாதிரி இப்போ இருந்தாப்பா அப்புறம் மாறி போய் வேறு மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி தோன்றினானோ இறைவன் தோன்றியவன் தோன்றியபடியே இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய இறைவன் இப்படி இருக்க இந்த நாலு வரியில் முடிஞ்சிடுச்சு இறைவனுடைய தன்மையை சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட இறைவன் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வரியில் சொல்கிறார் பாருங்க ஈர்த்து எனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு சொல்லி அப்போ இப்படிப்பட்ட இறைவனை அணுக முயற்சிக்கும் பொழுது நாம் இறைவனிடம் சென்று அடைகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை இறைவன் நம்மை ஆறத்தழுவி தூக்கிக்கொள்ள இதுதான் உண்மை நீங்கள் இறைவனை அடைவதற்குண்டான முயற்சி மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிறது உங்களை கை கொடுத்து தூக்குவதற்குண்டான வேலையை சாமி பார்த்துக்கும் இறைவன் பார்த்து கொள்வான் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் குழந்தை என்ன பண்ணுது கையை தான் தூக்கும் தூக்குன்னு கையை மட்டும் தான் தூக்கும் ஒரு நேரம் வந்து கேட்கும் அப்புறம் அமைதியாக இருக்கும் கேட்கும் அமைதியாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஒன்றும் அழுக ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி அதை தூக்கிறதுக்கு குழந்தை ஏதாவது முயற்சி பண்ணிச்சா இல்லை குழந்தையினுடைய வேலையெல்லாம் என்னைய தூக்குன்னு கை காட்டுறதோட மட்டும் அந்த குழந்தையினுடைய வேலை அந்த இடத்துல முடிஞ்சுது பொறுமையாக கேட்டு பார்த்துச்சு ஏதாவது கெஞ்சி பார்த்துச்சு இல்லை அடம் பிடிச்சி பார்த்துச்சு ஒன்றும் நடக்கிற வாட்டை காணோம் அழுகாச்சு தான் என்னால் முடியல உட்காந்து அழுக வேண்டியது தான் வேறு வழி இல்லை தூக்கிடுவீங்க இல்லையா நீங்களும் மிரட்டி பார்த்தீங்க சொல்லி பார்த்தீங்க ம் ரெண்டு வாடி போட்டும் பார்த்துட்டீங்க ம் அது பிடிச்சி முடியல இருக்குது என்னை தூக்கி தான் ஆகணும் நீங்கள் ஒரு கட்டத்தில் தூக்கி தான் ஆகணும் இறைவனோடமும் அப்படியே தான் அப்போது நம்ம வந்து பாசமாக கேட்குறோம் கெஞ்சி கேட்குறோம் அடம் பிடிச்சி கேட்குறோம் ம் நானா இந்த வாழ்க்கையில் துன்பத்தில் இருந்து என்னால் முடியலையே நீ எனக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குற ம் நான் உன்னை விட்டு போகிறதா இல்லை ஈசிக்கு என்னால் முடியல அழகாச்சு தான் என்னால் முடியல என்னை நீ தூக்கியே ஆகணும் என்னை காப்பாற்றி தான் ஆகணும் தூக்கிடும் அந்த முயற்சி நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களோட இதெல்லாம் காப்பாற்று அவ்வளோ அவர் என்ன சொல்கிறாரு ஈர்த்து ஆட்கொண்ட எந்த பெருமானை அவர் தான் வந்து ஆட்கொண்டார் நான் ஒன்றும் பண்ணலை நான் வந்து இறைவனை புரிந்து கொள்வதற்காக இறைவன் யார் என்ற ஒரு நோக்கமோ அந்த ஒரு அணுகுமுறை தான் கட்டிருந்தது அவன் தூக்கிட்டாங்க இவ்வளோதாங்க இதுதாங்க இறைவனுடைய தன்மை அப்படிங்கிறது இந்த இந்த ஒரு நாலு வரியில் வந்து இறைவனை பற்றி சொல்லி இந்த இறைவனை அடைவது அப்படிங்கிறது அஞ்சாவது வரியல சொல்லிட்டார் அப்போது திருவாசகம் இப்படித்தான் படிக்க வேணும் அது என்னென்னா வார்த்தை வார்த்தைக்கு அப்படி உணர்ந்து படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அட்டகாசமாக இருக்குதுங்க உண்மையாலுமே திருவாசம் நம்ம என்னென்னமோ எல்லாம் உளுந்து புரண்டு அது இதெல்லாம் படிக்கிறோம் எல்லா சைவ நூட்கள் படித்தாலே நமக்கு வந்து போதுவானது எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஒரு அஞ்சு வரி தான் நாலு வரியில் இறைவனை பற்றி சொல்லிட்டாங்க அஞ்சாவது வரியில் அந்த இறைவன் என்னை கை கொடுத்து தூக்கிட்டான்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னது இறைவனை அப்படியே ஒரு மனதோடு இறைவனை அணுகுவதற்குண்டான முயற்சி மட்டும் எடுத்தால் போதும் மித்த எல்லா மேஜிக்கையும் அவன் பார்த்துக்குவாங்க எல்லா செயலும் அவன் பார்த்துக்குவான் கையை தூக்கினா போதும் இப்போ கையை தூக்கும் பொழுது முன்வினை கர்மம் இருக்கும் பட்சத்தில் ஒரே தடவை தூக்குனா தூக்கிடுவார் அப்படி இல்லைன்னா சேர்த்தி சேர்த்தி வச்சுட்டோம் ஒரு ஒரு ஸ்டேஜ் அழுது புரண்டு தான் தூக்கணுன்னா அப்புறம் அது அழுது புரண்டு தான் தூக்க முடியும் ரைட் ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கேன் பெருமையுருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பும்போது வரையும் தொடர்ந்து நிதர்கள் நான் அவங்களுக்கு தண்டவானி நன்றி